அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதினா சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்டை புதினா இலை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம். வெறும் இலையாக எடுத்து சேர்த்திங்கன்னா காணாது. ரொம்ப முத்தனை தண்டை மட்டும் கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய், ஒரு டீஸ்பூன் உளுந்து, கால் டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வேணால் மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயம் எடுத்தீங்கன்னா கடைசியாக சேர்த்தா போதும். ஒரு சின்ன துண்டு புளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், ஒரு பல் பூண்டு, சின்ன வெங்காயம் 1/10, ஒரு தக்காளி. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும். தக்காளி தோல் சுருங்கி வந்ததும் புதினா இலையை சேர்த்துடலாம். தக்காளிக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்கணும். தக்காளி புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா புளி கம்மியாக சேர்க்கணும். 1/4 கப் அளவு தேங்காய் பூ. தேங்காய் முதல்ல சேர்த்து வதக்கிட்டோம், இலையை சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். அடுப்பாக பண்ணிடலாம். நல்லா ஆறணும். நல்லா ஆறினதும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் அரைச்செடுத்துக்கணும். துவையலாக வேணும்னா தண்ணி சேர்க்காமல் அரைச்செடுத்துக்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு. ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக துவையலாக எடுத்துக்கிறேன். எல்லா வகை சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம், அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். மீதியில் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சூடான இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். நன்றி.